வணக்கம் நான் கண்ட நல்லதுவே சேனல் மூலமாக கதை கேட்க வந்திருக்கிற அனைவருக்கும் அடியனுடைய வணக்கங்கள் உங்களுக்கு கதை கேட்குறதுல விருப்பம் இருந்தது அப்படின்னா நான் கண்ட நல்லதுவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எங்களுடைய அப்டேட்ஸ் ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கும் இன்றைய தினம் நம்ம அனுபவிக்க இருக்கிற வாக்கியம் முப்பத்தி ஓராவது வாக்கியம் குடை முதலானது ஆனேனோ அனந்தாழ்வான் போலே பகவானுடைய விஷயங்களை கேட்கும் நாள் ரொம்ப உத்தமமான நாளாம் அந்த விஷயங்களை கேட்கும்போது நம்ம மனசு புத்தி ஆட்டிடியூட் இது எல்லாமே லேசாகுதான் அதே மாதிரி நல்ல சூழ்நிலைக்கு அது மாறுதான் பல சந்தர்ப்பங்கள்ல நம்முடைய சுயநலம் அகம்பாவம் தான் எல்லாம் தெரியும் அப்படிங்கிற நினப்பு இது எல்லாமே மற்றவங்களையும் கஷ்டப்படுத்தி நம்மளையும் கஷ்டப்படுத்துது ஆனா பெண் பிள்ளையோட வார்த்தையை கேட்கும்போது போது வாழ வேண்டிய முறை எது அப்படிங்கறது வந்து நமக்கு ரொம்ப தெளிவா தெரியுது எப்படின்னா எந்தெந்த இடங்கள்ல தீர்மானமா விடாப்பிடியா இருக்கணும்னோ எங்கெல்லாம் விட்டு எங்கெல்லாம் பணிவா போகணும்னும் இந்த வார்த்தைகளை நம்ம கேட்கும் போதே நம்மளுக்கு புரிஞ்சிடும் அதே மாதிரி இந்த வார்த்தைகள் எல்லாமே நம்மளுக்கு எதை கத்துக் கொடுக்குது அப்படின்னா பாசிட்டிவ் ஆட்டிடியூடையும் பாசிட்டிவ் அப்ரோச்சையும் தான் கத்துக் கொடுக்குது அப்படி இருக்கிற இந்த வாக்கியங்கள்ல இன்னைக்கு நம்ம முப்பத்தி ஓராவது வாக்கியம் தான் அனுபவிக்க போறோம் இந்த வாக்கியத்துல குடை முதலானது ஆனேனோ அனந்தாழ்வான் போலே அப்படின்னு சொல்லி சொல்றான் இதுல ஆழ்வார் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் பார்த்தோம் அப்படின்னா ஆழ்ந்த பக்தி செய்வர்கள் செய்தவர்கள் தான் ஆழ்வார்களாம் அப்படி ஆழ்வார்கள் லிஸ்ட்ல நம்மளுக்கு பன்னிரு ஆழ்வார்கள் இருக்காங்கன்னு எல்லாத்துக்கும் தெரியும் ஆனா இந்த பன்னிரு ஆழ்வார்களையும் தாண்டி நம்ம பல பேர்த்த ஆழ்வார் லிஸ்ட்ல சொல்லுவோம் யாருன்னா பரதன் பரத ஆழ்வார்னு சொல்லுவோம் ஆழ்வார் பிரகலாதனை சொல்வோம் பிரகலாத ஆழ்வான் அப்படின்னு விபீஷ்ணனையும் அந்த ஆழ்வார் கோஷ்டியில சேர்க்கிறாங்க விபீஷ்ண ஆழ்வார் அப்படின்னு அப்ப இந்த மாதிரி இவங்க எல்லாமே ஆழ்வாரோட பன்னெண்டு பேர் லிஸ்ட்ல வரலனாலும் இவங்க எல்லாமே ஆழ்ந்த பக்தி செஞ்சதுனால இவங்களையும் நம்ம ஆழ்வார்னு கூப்பிடுறது உண்டு அப்படிப்பட்ட ஆழ்ந்த பக்தி செஞ்ச ஒரு பாம்பை பத்தி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் என்ன அப்படின்னா இந்த பாம்பு யாரு அப்படின்னா ஆதிசேஷன் இந்த ஆதிசேஷனை பத்தின கதை தான் இந்த முப்பத்தி ஓராவது வாக்கியம் அதே மாதிரி பெண் பிள்ளை வந்து சொல்ற ஒவ்வொரு வாக்கியமும் தோன்றித்தனமா தனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்றதில்ல அவ சொல்ற எல்லாத்துக்கும் ஆதாரமும் இருக்கு அத எல்லாத்தையும் ஆராய்ந்து பார்த்து தான் அவ சொல்றான் அதனாலதான் ராமானுஜர் அத கேக்குறாராம் ஏன்னா பெரியவர்கள் எல்லாருமே மேன்மையான விஷயங்களை மட்டும்தான் கேப்பாங்க அதே மாதிரி விஷயத்தோட சாரத்தை தான் கூர்ந்து கவனிப்பாங்களாம் நம்ம பாட்டுக்கு வளவளான்னு பேசுறோம் அப்படின்னா அத மேன்மையானவர்கள் வந்து கேட்க மாட்டாங்க அப்படின்றத சொல்றாங்க அப்படி ராமானுஜரே நின்னு இந்த பெண் சொல்ற எண்பத்தோரு வாக்கியத்தை கேக்குறாரு அப்படின்னா இது எவ்வளவு மேன்மையான விஷயத்த சொல்றது அப்படின்றது நம்மளுக்கு தெரிய வருது அதே மாதிரி எவ்வளோ சாரமான விஷயத்த சொல்றா அப்படிங்கறதும் நம்மளுக்கு இதுல தெரிய வருது அப்படி இந்த பா இந்த வார்த்தைக்கு ஆதாரம் எது அப்படின்னு பார்த்தோம்னா பொய்கை பொய்கையாழ்வாருடைய முதல் திருவந்தாதியில இருக்கிற ஒரு பாசரம் தான் அந்த பாசரம் என்னன்னா சென்றால் குடையாம் இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரபடியாம் நீல்கடலுள் என்றும் புனையாம் மணிவிலக்காம் பூம்பட்டாம் புல்கும் அணையாம் திருமார்க்கு அரவு அப்படிங்கிற இந்த பாசரத்தோட விளக்கத்தை தான் அவ இந்த ஒரே வார்த்தையில சொல்றா ஆழ்வார் நாலு வரியில சொன்ன விஷயத்த இவ ஒரே வார்த்தையில முடிக்கிறா இதையே தான் நம்ம திருப்பாவையிலயும் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் அதுலயும் வேதம் அனைத்துக்கும் வித்தான திருப்பாவைன்னு சொல்றதுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் பொருந்தமா ஏன்னா வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிற எல்லா விஷயங்களும் திருப்பாவையில உண்டா அது மாதிரி இங்க பகவான் வந்து சேஷி அப்படின்னா பாகவதர்கள் வந்து சேஷர்களாம் அதாவது தொண்டு புரிபவர்கள் அந்த பாகவதர்களான சேஷர்கள் வந்து ஒரு சேஷன் இல்லனா ஒரு ஜீவன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த ஜீவனுக்கு எது பாக்கியம் இல்லனா அந்த ஜீவன் அந்த சரீரத்தை எடுத்ததற்கான பயன் என்ன அப்படின்னு பார்த்தா அது பகவானுக்கு கைங்கரியம் பண்ணுவதே அந்த சரீரத்தை எடுத்ததற்கான பல பயணம் அப்படி அந்த கைங்கரியத்தை பண்றது மூலமா ஒரு கதி அடைகிறது தான் நம்ம சரீரத்துக்கு உண்டான பயன் பலன் அப்ப அதத்தான் வந்து இங்க அனந்தாழ்வான் பண்றாரு இப்ப இந்த பாக்கி இந்த பாசிரத்து மூலமா நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த திருமார்க்கு அரவு அந்த திருமாலுடைய அறவு எது அரவுனா பாம்பு பாம்பு எதுன்னு பார்த்தோம்னா ஆதிசேஷன் அப்ப ஆதிசேஷன் யாரு அப்படிங்கிற கதையில இருந்து நம்ம ஆரம்பிக்கணும் காசியபர் அப்படிங்கிற ஒரு மகர்ஷி இருக்கார் அவருக்கு கத்ரு வினதை அப்படின்னு ரெண்டு மனைவிகள் இருக்காங்க இவங்க ரெண்டு பேருமே இடத்துல புத்திர பாக்கியம் வேணும்னு கேக்குறாங்க அப்ப கத்ரு தனக்கு ஆயிரம் பிள்ளைகள் வேண்டும்னு வரம் கேட்கிறார் வினதை தனக்கு ரெண்டே ரெண்டு அறிவுடைய புத்திரர்கள் இருந்தா போதும்னு கேக்குறா அப்ப கஷ்யபரும் அவங்க கேட்ட வரத்தை கொடுக்கிறார் அதுல வினதைக்கு அருணனும் கருடனும் பிள்ளைகளா பிறக்குறாங்க இதுல அருணன் சூரியனுடைய தேரோட்டியா போறான் கருடன் விஷ்ணுவுக்கு வாகனமா ஆயிடுறார் அதே மாதிரி கத்ரு ஆயிரம் பிள்ளைகள் வேணும்னு கேட்டதுனால அவளுக்கு ஆயிரம் அறவங்கள் ஆயிரம் பாம்புகள் வந்து பிறக்குது அதுல முதல் தான் முதல் பாம்பு தான் யாருன்னா ஆதிசேஷன் அந்த ஆதிசேஷன் ஒரு சமயம் பிரம்மாவிடத்துல போய் மனவேதனையோட பேசுறாரா என்ன அப்படின்னா தன் சகோதரர்கள் எல்லாருமே பொறாமை குணத்தோட இருக்கு கருடனோட எப்போதுமே சண்டையும் போட்டுக்கிட்டு இருக்காங்க அதனால எனக்கு ரொம்ப மனவேதனையா இருக்கு என் மனம் எப்போதும் தர்ம சிந்தனையிலேயே இருக்கணும் அப்படின்னு பிரம்மா விடத்துல கேக்குறாரு அப்ப பிரம்மா நீ கவலைப்படாத பூமியுடைய அச்சை நீ தான் தாங்க போற அப்படிங்கிறதையும் சொல்லிட்டு அந்த விஷ்ணுவுக்கு நீதான் வந்து இருப்பிடமா அதாவது நீ நீதான் அரவணையில இருந்து கைங்கரியம் பண்ண போற அப்படிங்கறத பிரம்மா சொல்றார் அதனால ஆதிசேஷன் விஷ்ணுவுக்கு படுக்கையா ஆயிட்டாராம் அதாவது வைகுண்டத்துல பார்க்கடல்ல நம்ம எல்லா இடத்துலயுமே நம்ம பாக்குறது பள்ளி பெருமாளை தான் பாக்குறோமா அப்ப அந்த பள்ளிகொண்ட பெருமாள் எல்லா இடத்துலயுமே பாத்தீங்கன்னா சயன கோலம் வந்து ஒரு ஆதிசேஷன் மேலதான் அவர் படுத்திருப்பார் அப்படி ஆதிசேஷன் இல்லாம அவர் படுத்திருக்கிற ஒரே ஒரு இடம் எங்கன்னு பார்த்தோம்னா திருக்கடல் மலை மகாபலிபுரத்துல ஸ்தல சயன பெருமாள் அங்க மட்டும்தான் தன் படுக்கையான ஆதிசேஷன் இல்லாம அவரு அந்த ஸ்தலத்திலயே தரையிலயே வந்து அவர் படுத்திருப்பாராம் இது ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் அவர் படுக்கை இல்லாம படுத்திருக்கிறதாம் அப்ப இந்த பாசர அர்த்தத்தை இப்ப நம்ம பார்ப்போம் அந்த பாசுரத்துல என்ன சொல்றாரு பொய்கை ஆழ்வார்னா ஆதிசேஷன் அந்த ஜீவன் எப்படிலாம் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுது அப்படின்னு பார்த்தா சென்றால் குடையாம் பெருமாள் எங்கேயாவது கிளம்பி போகணும் அப்படின்னு நினைத்தாலே ஆதிசேஷன் தயாரா இருப்பாராம் குடையா போறதுக்கு இதை நம்ம எங்க பாக்கலாம் அப்படின்னா கிருஷ்ணாவதாரத்துல கிருஷ்ணர் பிறந்த மாத்திரத்திலயே மதுராவில் இருந்து கோகுலத்துக்கு போகணும் ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் ஒருத்தி மகனாய் ஒழித்து வளரணும் அப்ப போகும்போது யமுனைய கடக்கிறாரு வசுதேவர் அப்ப வந்து கிருஷ்ணரை தலைமையில தூக்கி வச்சுட்டு போகும்போது மழை பெய்யுது அப்ப மழை துளிகள் வந்து குழந்தையின் மேல படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய ஆயிரம் தலைகளையும் தாங்கி குடையா போனாராம் ஆதிசேஷன் அதாவது பெருமாள் போகணும்னு அவசியம் இல்லை போகணும்னு நினைச்சாலே போதுமா குடையா போயிடுவாராம் இருந்தால் சிங்காசனமாம் இருந்தால் சிங்காசனமாம்னா பெருமாள் எங்கேயாவது அமரணும் அப்படின்னு நினைச்சா அந்த இடத்துல சிங்காசனமா சிங்காசனம்னா சிம்மத்தினுடைய ஆசனம் தான் சேஷாசனமா வந்து இருப்பாராம் இன்னைக்கும் நம்ம திருமலைக்கும் போனாலும் சரி மத்த திவ்ய தேசங்களுக்கு போனாலும் சரி புறப்பாடுகள் கண்டறும் போது சேஷ வாகனம் அப்படின்னு ஒரு வாகனமே வருமா புறப்பாடு வருமா அதுல பெருமாள் வீட்டு இருப்பாராம் இந்த பெருமாளை நம்ம எங்க சேவிக்கலாம் அப்படின்னா வீட்டு இருந்த பெருமாளை நவ திருப்பதியில நத்தம் அப்படிங்கிற ஊர் ஸ்ரீ அப்படிங்கிற ஊர்ல விஜயாசன பெருமாள் சேஷ பரியங்கத்துலதான் இருந்து அமர்ந்திருந்து சேவை சாதிக்கிறாராம் அப்ப இருந்தால் சிங்காசனமாம் நின்றால் மரவடியாம் பெருமாள் நிக்கணும் அப்படின்னு நினைச்சா தான் வந்து மரவடி அதாவது பாதுகையா மாறிடுவாராம் அதே மாதிரி அவர் பள்ளி கொள்ளணும் படுக்கணும் அப்படின்னு நினைச்சா பார்க்கடல்ல பாயம் ஆயிடுவாராம் அதே மாதிரி அந்த ஆதிசேஷனுடைய கண்கள் பார்த்தோம் அப்படின்னா ரத்னம் போல மின்னுமா அந்த ரத்னம் தான் ஒளி மிகுந்த விளக்கம் அதே மாதிரி பரிவட்டமாகவும் தான் அனைத்து படுக்கையில படுக்கும் போது தலையணை வேணும்ல தலகாணி வேணும் அப்ப அந்த தலையணையா வந்து இருக்கிறதும் இதே அறவுதான் அப்படிங்கறதுதான் அந்த பாடல் மூலமா பொய்கை ஆழ்வார் சொல்றார் இப்ப இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது அப்படின்னா சுவாமிக்கு ஏத்த மாதிரி அவர் சந்தோஷப்படுற மாதிரி கைங்கரியங்கள் அவருக்கு உதவியும் நம்ம வந்து பண்ணணும் வருது இந்த ஆதிசேஷன் பண்ற கைங்கரியத்தை பார்த்து கருடனே பொறாமப்பட்டாராம் என்ன எல்லா கைங்கரியத்தையும் ஆதிசேஷனே பண்றார் நம்மளும் அவருக்கு போட்டி போட்டு பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு கருடாழ்வாரும் போட்டி போட்டு கைங்கரியம் பண்ணுவாராம் அத நம்ம அடுத்த வாக்கியத்துல அனுபவிக்க போறோம் இப்ப இந்த வாக்கியத்துல சொல்ற மாதிரி பெருமாளுக்கு ஏத்த மாதிரி பெருமாள் திருப்தி படுற மாதிரி பெருமாள் சந்தோஷப்படுற மாதிரியான கைங்க சிங்கரியத்தை தான் இந்த ஆதிசேஷன் பண்ணிச்சான் அத திருக்கோளூர் பெண் பிள்ளை சொல்லிட்டு இந்த மாதிரியான கைங்கரியங்கள் நான் எதுவும் இங்க இருக்கிற வைத்த பெருமாளுக்கு பண்ணல அந்த கைங்கரியம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ருச்சியும் இடத்துல இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல அதனாலதான் நான் இதை ஊரை விட்டு கிளம்புறேன்னு ஸ்ரீராமானுஜர் இடத்துல சொல்றான் நம்மளும் இது மாதிரியான கைங்கரியம் பண்ணணும் அப்படின்றதா இதுல இருந்து தெரிய வருது ஆனா நம்ம கோவிலுக்கு போறோம் அப்படின்னா எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேக்குறோமே தவிர உனக்கு எது பிடிக்குமோ உனக்கு எது திருப்தியோ நான் எப்படி இருந்தா உனக்கு சந்தோஷமோ அந்த மாதிரியான வாழ்க்கையை எனக்கு கொடு அப்படின்னு தான் நம்ம கேட்கணும் ஆனா நம்ம யாரும் அப்படி கேக்குறோமான்னு நம்மளுக்கு தெரியல தான் வந்து திருக்கோளூர் பெண் பிள்ளை ஸ்ரீ ராமானுஜர் இடத்துல சொல்றா இதான் வந்து ராமானுஜர் கேட்கிறார் அடுத்த வாக்கியமான கொண்டு திரிந்தேனோ திருவடியை போலே அப்படிங்கிற வாக்கியத்தை நம்ம அடுத்த ஆடியோவில் அனுபவிப்போம் உங்களுக்கு இந்த ஆடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்க பெல்லைக்கானையும் பிரஸ் பண்ணுங்க உங்களுக்கு எங்களுடைய அப்டேட்ஸ் ரெகுலரா வந்துகிட்டு இருக்கோம் உங்களுக்கு எதுவும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு எங்களுடைய ரிப்ளையும் கண்டிப்பாக கிடைக்கும் நன்றி